நான் தமிழ் சித்தா கிளினிக்ல இருந்து டாக்டர் கலைவன். இன்னைக்கு நம்ம எந்த டிசீஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைஃபாய்டு. டைஃபாய்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அது வந்து ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த டைஃபாய்டு எதனால வருது, யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். டைஃபாய்டு அப்படிங்கிறது ஒரு வகையான பாக்டீரியானால வரக்கூடிய ஒரு ஃபீவர். இதை வந்து பார்த்தோம்னா என்டெரிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சால்மோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இன்னொரு வகை இருக்கு, சால்மோனெல்லா பாராடைஃபி அப்படிங்கிறதுனாலையும் வந்து இது வந்து காஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால இது வந்து என்டெரிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாக்டீரியா வந்து பார்த்தோம்னா வயிறு சம்பந்தமான இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் வந்து இதை வந்து என்டெரிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இந்த டைஃபாய்டு வந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடிய வாட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சரி, ஓகே, அந்த வாட்டர் எப்படி கண்டாமினேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து டைஃபாய்டு வந்திருக்கு, அவங்க வந்து யூரின் போகிறாங்களோ இல்லை மோஷன் பாஸ் பண்ணுறாங்களோ பப்ளிக்கில், அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க வாஷ் பண்ணாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பாக்டீரியா அந்த யூரின்லேயோ ஃபீசஸ்லேயோ இருக்கக்கூடிய பாக்டீரியா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம அந்த இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் ஒழுங்காக காய வைக்காமல் குடிக்கிறதுனாலையோ இல்லை அந்த தண்ணி வந்து பார்த்தோம்னா நம்ம ஏதாச்சும் வாஷ் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனால் வந்து இந்த டைஃபாய்டு வந்து நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டைஃபாய்டு வந்து பார்த்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே காமனாக வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, இந்த டைஃபாய்டு இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் தெரியும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபீவர் வரும். அந்த ஃபீவர் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மைல்டாக இருக்கும், அதுக்கப்புறம் மாடரேட்டாகவும் சிவியராகவும் அப்புறம் வெரி செவியர் ஃபீவராக இருக்கும். ரொம்ப அதிகமான ஃபீவர் இருக்கும், டெம்பரேச்சர் நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டெம்பரேச்சர் விட்டு விட்டு வரும், காலையில் இருக்கும், மதியம் ஃபுல்லாக இருக்காது, மறுபடியும் சாயந்தரம் இருக்கும். இந்த மாதிரி டெம்பரேச்சர் விட்டு விட்டு வரும். இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கு சாயந்தரம் மட்டுமே வந்து இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைஃபாய்டோட ஒரு காமன் சிம்டம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாடி பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், தலைவலி அதிகமாக இருக்கும், எப்போவுமே ஒரு மாதிரி டயர்டாக இருப்பாங்க, ட்ரௌசியாக இருக்க மாதிரியே இருப்பாங்க. இந்த டைஃபாய்டு இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட நாக்கில் நீக்கி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாக்கில் வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆன மாதிரி, ஒரு வெள்ளை கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டைஃபாய்டு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைடால் டெஸ்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா பிளட் கல்ச்சர் டெஸ்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். மோஸ்ட்லி வைடால் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னாலே சால்மோனெல்லா டைஃபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். இன்னும் கன்ஃபார்ம் நம்ம உடம்புல அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளட் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி கல்ச்சர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம உடம்புல அதோட க்ரோத், அந்த பாக்டீரியாவோட க்ரோத் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது தான். இது ஆல்ரெடி சொல்லியாச்சு, பாக்டீரியானால வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது பார்த்தோம்னா இது வந்து சரியாகும். இன்ஃபேக்ட் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம், அது கம்மி டியூரேஷனில் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தோம்னா நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், இந்த டைஃபாய்டை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலான்னு சொல்லி பார்த்தோம்னா, பெர்ஃபரேஷன் அதாவது அப்டமினல், நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில் வந்து ஓட்ட விழுற மாதிரி விழலாம், அதை வந்து பெர்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைன்னா இன்டர்னல் ப்ளீடிங் ஆகும், உள்ளே ஏதோ ஒரு ஆர்கன் வந்து பார்த்தோம்னா அதுக்குள்ளவே வந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும். இந்த பாக்டீரியா வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. இந்த பாக்டீரியா லங்ஸுக்கு வந்துச்சுன்னா நிமோனியா கூட காஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம வந்து டைஃபாய்டு வராமல் இருக்கிறதுக்கு எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெகுலராக வந்து நம்ம மோஷன் போயிட்டு வந்தாலோ எது பண்ணாலோ ரெகுலராக கையை வந்து சோப்போ இல்லை ஹேண்ட் வாஷோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி சுத்தமாக கழுவுறதா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் பச்சையாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டால் கூட அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு வந்து நல்லா சுத்தமாக கழுவி அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு பாயில் பண்ணி ஏதாச்சும் சாப்பிடும்போது சாப்பிட்டு பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த பாக்டீரியா வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லேயோ வெஜிடபிள்ஸ்லேயோ இருந்துச்சுன்னு சொன்னால் கூட நம்ம உடம்புல வந்து நம்ம பாயில் பண்ணும்போது அந்த பாக்டீரியா செத்து போயிடும். நம்ம உடம்புல வரும்போது அது வந்து அந்த பாக்டீரியா ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து அதை எடுத்துக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இந்த டைமில் டைஃபாய்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் தான் இந்த டைஃபாய்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து இந்த டைஃபாய்டுங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப ரேர் கண்டிஷனாக தான் இருக்கும். இப்போ நம்ம நாட்டிலையும் டைஃபாய்டோட கேசஸ் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹைஜீனாக இருந்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா டைஃபாய்டு வராமல் பாதுகாத்துக்கலாம். நன்றி.